السلام عليكم ورحمة الله تعالى وبركاته கண்ணிய மிகு உறவுமுறை சொந்தங்களே உங்கள் அனைவரையும் தினம் ஒரு ஹதீஸ் என்கின்ற தொடரில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அல்ஹம்துலில்லா இன்றைய ஹதீஸினுடைய தலைப்பு ஹவுதுல் கௌசர் இறைத்து நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது கௌசரை பற்றி நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நஹ்ருன் வஅதனீஹி இய்யாஹு ربي في الجنة أو كما قال عليه الصلاة والسلام إريت نبي صلى الله عليه وسلم سلوار هل كوثر என்பது இறைவன் எனக்கு வாக்களித்த ஒரு ஆறு அது சொர்க்கத்தில் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அதுபோன்று இறைத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள் அல் கௌசர் எனும் தடாகம் ஒரு மாத கால பயண தூர தொலைதூரத்தினுடைய பரப்பளவு கொண்டதாகும் அதன் நீர் பாலை விடவும் மென்மையானது அதன் மனம் கஸ்தூரியை விடவும் நறுமணமானது அதனுடைய சுவை தேனை விடவும் மிகவும் சுவையானது அதில் அந்த தடாகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற கூஜாக்களுடைய எண்ணிக்கை விண்ணில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கை விடவும் அதிகமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கின்றார்கள் கண்ணியத்திற்குரிய உறவு சொந்தங்களை கௌசர் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது இன்னா அதைனாகல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர் இறைத்து நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உங்களுக்கு நாம் கௌசர் என்கிற தடாகத்தை நாம் தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுவான் இந்த கௌசர் என்பது சொர்க்கத்திலே ஓடுகிற ஒரு நதி என்பதா ஹதீஸிலே வருகிறது அப்ப ஹவுத் என்றால் என்ன என்றால் நாளைக்கு மஹ்ஷரிலே இருக்கக்கூடிய ஒரு நீர் தேக்கம் நீர் தடாகம் இந்த ஹவுதுக்கு கௌசரில் இருந்துதான் நீர் வருகிறது என்று நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கின்றார்கள் நாளைக்கு மஹ்ஷருடைய அந்த வேளையில சிராத்துல் முஸ்தகீமுடைய அந்த கடந்து செல்லக்கூடிய அந்த வேளைகளில் எல்லாம் நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க என்ன நீங்க தேடி பார்க்கணுமா நாளைக்கு வந்து சிராத்துல் முஸ்தகீமில் என்னை பாருங்கள் அங்கும் நான் காண கிடைக்கவில்லையா மீசானிலே வந்து நீங்கள் பாருங்கள் அங்கும் நான் காண கிடைக்கவில்லையா நீங்கள் ஹவுதிலே வந்து என்னை சந்தித்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கின்றார்கள் இந்த ஹவுதுல் கௌசரிலே நாம் தண்ணீரை பருகினோம் என்றால் நமக்கு எந்த விதமான தாகமும் அடிக்காது என்று நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கின்றார் அதே போன்று இந்த கௌசரை பற்றி நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது அதனுடைய பரப்பளவு மிகவும் நீண்ட பரப்பளவாகும் அதனுடைய இரண்டு ஓரங்களும் தங்கத்தால் ஆனது அதனுடைய நடுப்பகுதி அதில் வந்து மரகதம் மாணிக்கங்கள் ஒமஜிராஹு அல்யா ஒமஜிராஹு அலதுர்ரி வல்யாகூத் அதனுடைய ஓடக்கூடிய அந்த நடுப்பகுதிகளில் விலை மதிக்க முடியாத மாணிக்கமும் மரகதமும் இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் ஆகவே கண்ணியத்திற்குரிய உறவு சொந்தங்களே இந்த கௌசரையும் ஹவுதையும் பத்தியான உள்ள நல்ல சிறப்புகளையும் செய்திகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுபோன்று நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சிறப்புகளை இந்த ஹவுதுல் கௌசருக்கு நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் அன்சாரி சஹாபாக்களை பற்றி நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற பொழுது பஹ்ரைன்ல இருந்து சில காசு பணங்கள் சில பொருளாதாரங்கள் வந்து குவிகிற பொழுது நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரி சஹாபாக்களுக்கு கொடுத்தாங்க அந்த அன்சாரி சஹாபாக்கள் யா ரசூலல்லா இந்த பங்கை நீங்கள் முஹாஜிரின்களுக்கும் முஹாஜிர் சஹாபாக்களுக்கும் நீங்க பங்கு வச்சு கொடுக்கணும் அப்பொழுதுதான் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்றார்கள் அப்ப நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நீங்கள் சொல்வதை போலே நான் செய்து கொள்கிறேன் ஆனால் இன்னும் ஒரு சில செய்தியையும் சேர்த்து நான் சொல்கிறேன் நாளைக்கு இந்த ஆட்சி பொறுப்பை உங்களை ஆளுகிற அந்த பொறுப்பையும் அந்த முஹாஜிரின்கள் தான் எடுத்துக்கொள்வார்கள் என்று சொல்கிற பொழுது அன்சாரி சஹாபாக்கள் யா ரசூல் தாங்கள் எதை சொல்கிறீர்களோ அதைத்தான் எங்களுடைய வாழ்க்கை நெறியாக வைத்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் அதையும் ஏற்றுக்கொள்கிறோம் அப்ப நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் என்னை நீங்கள் ஹவுதிலே நீங்கள் சந்திப்பீர்கள் அங்கு உங்களுக்கு நான் நீர் பருப்பதற்கு நீரை எடுத்துக்கொண்டு கொடுத்துக்கொண்டே இருப்பேன் என்று நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரி சஹாபாக்களுக்கெல்லாம் சுபசோபனம் நல் செய்திகளை நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கின்றார்கள் கண்ணியத்திற்குரிய உறவு சொந்தங்களே அப்படிப்பட்ட அந்த ஹவுதில் இருந்தும் அந்த கௌசரில் இருந்தும் இறைத்த நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொற்கரத்தால் நீர் பருகுகிற அந்த பானத்தை பருகிற அந்த பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தது உரிவானாக நம்முடைய உற்றா உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கட்டும் நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்கூடாக நேரிலே பார்க்கக்கூடிய அந்த பாக்கியத்தை கனவினும் நனவினும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் تندر بريوانها وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته